ஹாய், புது டெல்லி, ஜனவரி 12, 2023. காஷ்மீரில் 30ஆம் தேதி நடக்கிறது பாத யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க 21 கட்சிகளுக்கு அழைப்பு. மல்லிகார்ஜுன காக்கே கடிதம் அனுப்பினார். புது டெல்லி, காஷ்மீரில் 30ஆம் தேதி நடக்க ராகுல் காந்தி பாத யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க 21 அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்துள்ளார். காஷ்மீரில் நிறைவு விழா. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் நாடு தழுவிய பாத யாத்திரையை தொடங்கினார். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மராட்டியம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா ஆகிய மாநிலங்கள் வழியாக யாத்திரை பஞ்சாபை அடைந்துள்ளது. இதுவரை 3,300 கிலோமீட்டர் மேல் நடைபயணம் நடந்துள்ளது. காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் இம்மாதம் 30ஆம் தேதி யாத்திரை நிறைவடைகிறது. அதில் ராகுல் காந்தி தேசிய கொடியேற்றி வைக்கிறார் கடிதம். இந்த நிலையில் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க வருமாறு ஒருமித்த கருத்து கொண்ட 21 அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்துள்ளார். அந்த தலைவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் கூறியிருப்பதாவது, பாத யாத்திரை தொடங்கியதில் இருந்தே ஒருமித்த கருத்து கொண்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து வந்து உள்ளோம். ராகுல் காந்தி அழைப்பின் பேரில் பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்று உள்ளனர். அதுபோல் ஸ்ரீநகரில் 30ஆம் தேதி நடக்கும் நிறைவு விழாவுக்கு வருமாறு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். வெறுப்பு வன்முறைக்கு எதிராக இடைவிடாமல் போராடி உயிர் நீத்த காந்தி நினைவு நாளில் நடக்கும் நிகழ்ச்சியை காந்தியின் நினைவுகளுக்கு அர்ப்பணிக்கிறோம். வலு சேர்க்கும் அந்த நிகழ்ச்சியில் வெறுப்பு வன்முறை ஆகியவற்றுக்கு எதிராக போராடவும் உண்மை கனிவு அகிம்சை ஆகியவற்றை பாதுகாக்கவும் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் உறுதியெடுத்து கொள்வோம். சிக்கலான இந்த தருணத்தில் முக்கிய பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனம் திசை திருப்பப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் பாத யாத்திரை வலிமையான குரலாக உருவெடுத்து உள்ளது. எனவே நீங்கள் பங்கேற்றால் யாத்திரையின் நோக்கத்துக்கு வலு சேர்ப்பதாக அமையும். நீங்கள் பங்கேற்பீர்கள் என்று நம்புகிறேன். பெரிய சாதனை. இன்று நாடு பொருளாதார சமூக அரசியல் சிக்கலை சந்திக்கும் போது எதிர்கட்சிகளின் குரல் நசுக்கப்படும் நிலையில் லட்சக்கணக்கானோரை யாத்திரை இணைக்கிறது. பணவீக்கம், வேலையின்மை, எல்லையில் பதற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாங்கள் விவாதித்து உள்ளோம். சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் இதில் பங்கேற்று உள்ளனர். மக்களுடனான நேரடி உரையாடல்தான் யாத்திரையின் மிகப்பெரிய சாதனை. இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.